ஒரு பக்கம் பட்டியல் வெளியேற்றம் என்ற போராட்டம், இன்னொரு பக்கம் பிசிஆர் வழக்கை பயன்படுத்தி பணம் பறிக்கும் கும்பல், ஆதாரத்துடன் அம்பலம். நெல்லை மாவட்டம் தாளியுத்து பேச்சு பாண்டியனுக்கும் முத்துப்பாண்டி என்பவருக்கும் தாளியுத்து நேதாஜி நகரில் உள்ள முத்துப்பாண்டியனின் இடத்தை பேச்சு பாண்டியன் அவர்கள் தன் ஆளும் கட்சி அதிகாரத்தால் அபகரித்து வைத்திருக்கிறார் என்ற பிரச்சனை இருந்து வருகிறது. பேச்சு பாண்டியன் வீட்டில் மணியாச்சி பக்கம் உள்ள ஐரம்பட்டியை சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வேலை பார்த்து வருகிறார். இந்த ஞானப்பிரகாசம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் முத்துப்பாண்டி அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு பேச்சு பாண்டியனின் தூண்டுதலின் பேரில் தானே வலியவசென்று முத்துப்பாண்டி வகைராவிடம் தகராறு செய்துவிட்டு முத்துப்பாண்டி வகைராக்கள் அவரை சாதியை சொல்லி அடித்ததாக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் சென்று படுத்துவிட்டார். அதாவது பிசிஆர் புகார் கொடுத்தால் முத்துப்பாண்டி வகைராக்கள் பயந்து போய் பணம் தருவார்கள், பிரச்சனையும் முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு பேச்சு பாண்டியனின் தூண்டுதலின் பெயரில் செய்துள்ளார் என்று அந்த ஏரியாவில் உள்ள சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் முத்துப்பாண்டி வகைராக்களோ ஞான பிரகாசத்தை சாதியை சொல்லி திட்டவில்லை, அடிக்கவில்லை என்பது இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் புரியும். ஏ என்ன அடி, என்ன அடிப்பா, என்ன அடிப்பா, நான் ஒண்ணு அடிக்கிறதுக்கு வரல, என்ன அடிப்பா, நீ ஒரு பல பேசாமல எதுக்கு அடிச்ச? இந்த வழக்கு பொய் பிசிஆர் வழக்கு என்று முத்துப்பாண்டியனின் வகைராக்கள் நேரடியாக நெல்லை மாவட்ட எஸ்பியிடம் சென்று தங்கள் வசம் வைத்திருந்த ஆதாரங்களை காண்பித்து நிரூபித்திருக்கின்றனர். இந்த பொய் புகாரை பயன்படுத்தி பேச்சு பாண்டியனிடம் 5 சென்ட் இடம் வாங்கிவிடுவேன் என்றும், அது 30 லட்சம் பெறும் என்றும், எதிர்பார்ட்டியிடம் 10 லட்சம் வாங்கிவிடுவேன் என்றும் இந்த போலி பிசிஆர் வழக்கு கொடுத்த ஞான பிரகாசம் கூறுகிறார். அதை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஒரு கடை கட்டி கொடுங்க ஒரு வீடு ஒரு 2-3 கடை சரி இடத்த பண்ணு, நமக்கு எனக்கு
நமக்குள்ள இருந்த பார்த்து செய்ய சொல்லிடு. பாபா பேஜ்மனே என்ன வழிக்கு வராரு? எவன் எந்த வழிக்கு போனா பேஜ் முன்னாடி அவன் வழிக்கு வரும். அவர் முன்னாடி அவன் வழிக்கு வரும். இப்போ அவனுக்கு 8 சென்ட் இடம். நான் இதில் எனக்கு எஃப்ஐஆர் கொடுக்க போய் அவன் 8 சென்ட் இடம் ஓகே. 8 சென்ட் ஒரு செண்டு 6 லட்சம் இழக்கணும். 8 சென்ட் அதுவே அப்பா இது சரி ஒர்க் அவுட் ஆகிட்டுனா அவனுக்கு பாதை கிடைக்கும். இவரே இருக்கு கேஸ் ஆகிட்டுனா பாதையே கிடையாது. இவர் என்ன செஞ்சு தெரியுமா, அந்த இடத்துல தான் பிரச்சனை நடந்துடி. அந்த மொன இடத்துல மெயின் இடம் மெயின் இடம் அந்த 30 அடி கிடக்குது. மேலும் இடுப்பில் வலிக்குது நெஞ்சில் வலிக்குது என்று பொய் சொல்லி இன்னும் 4 நாட்கள் உள் நோயாளியாக இருக்க முடியும் என்று கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகியிருக்கும் போதே 2 கிலோமீட்டர் தூரமுள்ள உழவர் சந்தை பக்கம் சென்று மது அருந்திவிட்டு மீண்டும் அதே ஆஸ்பத்திரியில் வந்து தற்போது படுத்து கொண்டுள்ளார். தெரியாது வாட வராது அதே மயில இறக்கிடணும் கண்டுபிடிப்போம். தவறு செய்யாத முத்துப்பாண்டி வகைரா மீது பொய் புகாரையும் கொடுத்துள்ளார். இவரை போன்ற நபர்களால் பலரும் நாள்தோறும் போலி PCR வழக்குகளை தவறான வழியில் பயன்படுத்தி கொண்டு வருவதால் இவரை போன்ற பணம் பறிக்கும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவர்களை போன்ற நபர்களை போலி PCR வழக்கு கொடுக்க சொல்லி தன் சுயநலத்திற்காக தூண்டிவிடும் அரசியல் பிரமுகர்களையும் இந்த அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்று பாரபட்சம் பார்த்தால் மீண்டும் 80களில் நடந்த சாதி கலவரம் தென்பகுதிகளில் தலை தூக்க நேரிடும் என்பதையும் எச்சரிக்கையாகவும் மன வருத்தத்துடனும் சொல்லிக்கொள்கிறோம். மேலும் இதேபோல் பேச்சி பாண்டியன் அவர்களால் அவரின் ஆளும் கட்சி ஆதிகாரத்தினாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்மிடம் வந்து நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.